என்ன போனா பாது சொல்லு, சத்தி மசாலா போனா, சத்தி மசாலா போண்டாமா, சத்தி மசாலா வாய் வாங்க போய் பார்க்கலாம். போட்டுதான் ஸ்பெஷலா போண்டா ரெடி ஆயிட்டு இருக்கு, வெங்காய பச்சி அம்மா வீடு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து நடந்து போகிற தூரம்தாங்க. அப்படி இருந்தே நான் வந்து ஒரு மாதம் ஆச்சு இங்கே வந்து, அதனால் அம்மா வா வான்னு திட்டிகிட்டே இருந்தாங்க, அதனால் வந்தோம் நானும் தம்பியும். வாரம் எங்கள் தம்பி எங்கள் பாப்பா விளையாண்டு இருந்தாங்க, அவன் வீடியோ எடுக்கிறக்காட்டி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டா. இங்கே வந்தாவே இந்த மெத்தையெல்லாம் கலைச்சி போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு கிளம்பிடுவார் சாரு. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பக்கம் டிவி இருக்குங்க, ஆனால் அவர் டிவி பார்க்காம இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க பாப்பாவும் தம்பியும். இது வந்து அம்மாவோட சாமி ரூமுங்க, இங்கெல்லாம் சாமி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பீரோ இருக்குது, இங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே வெளியே போகலாம், தம்பி கத்துறான். மைதா மாவு போட்டியா? கோதுமை மாவா தான் கேக்குற, மைதா மாவு கச்சா தான் சொல்லுவோம். எங்க அத்தை வந்திருந்தாங்க, எங்க அத்தை கிட்ட பேசிட்டே எங்க அம்மா போண்டா போட்டு இருந்தாங்க. இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கைத்தறிங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மேட்டெல்லாம் இப்படி தாங்க தயாரிப்பாங்க, இது எங்கள் அம்மாவோட தறி, இப்படி தான் நெய்வாங்க பாவு போட்டு. வாங்க இந்த பக்கம் ரூம் இருக்குது, போய் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, பழைய தலைமுட்டை அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க, பெரிய பெரிய வானா பூசி. மேலெல்லாம் ஃபங்க்ஷன் டைமுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரமெல்லாம் மேலே இருக்குது. இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா தறி நெசாங்கல்ல அந்த மேட்டெல்லாம் வந்து மூடி வச்சுருக்காங்க. கோதுமாவுல கலந்து போடுங்க, டேஸ்டா தான் இருக்கு. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, மொறு மொறுன்னு நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? சுடுதா?
சுடுதாச்சு. சரி பொழந்த பிச்சு பிச்சு போட சொல்லி சாப்பிடு. சிஞ்சானா? சரி பாருங்க பாருங்க.